Hi guys, another team DJ Besran. Idiki na manavagorana na ba cable order level 80 order performance and also uniform review kamikaporam. So today content na may idiki na pagorana na ba cable order build and also cable order gameplay and last time mande na ba performance pati besiporam. So ungule kine content burusina marama like panenga share panenga also subscribe panenga. So ipo mande na ba first content bo mangga guys. For the first content na manavagorana na ba cable order build. So order build mande 6k kete damage irukudu and yen keting na because ninge level 80 ki poninga na damage increase ஆகும் சோ அது வந்து யோசிச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஸ்கில்ஸ் தான் சோ ஸ்கில்ஸ் வந்து நான் சில ஸ்கில் தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அது ஒரே ஒரு ஸ்கில் தான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் ஜீன் கிரே வந்து டேஃபோ பண்றதுனால எனக்கு வந்து சில மெட்டீரியல் வந்து ரொம்ப இடிக்குது சோ அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ஃபார் த கஸ்டம் வியூ ஐ அம் யூசிங் ரேஜ் கைஸ் ஓகே ஆப்லிஸ் ரேஜ் தான் யூஸ் பண்றேன் சோ ஏன்னா என்கிட்ட சிடிபி இல்லாததுனால நான் வந்து ஆப்லிஸே யூஸ் பண்றேன் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் த யூனிஃபார்ம் நான் எல்லாம் ஃபுல்லி அப்கிரேட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ வந்து அவரோட கேம் பிளே பார்ப்போம் வாங்க கைஸ் ஃபர்ஸ்ட் கேம் பிளே ஜீன் கிரே ஸ்டேஜ் 9 ஸோ என்னோட டீம்ல யாருக்கானா ஃபார் த லீடர்ஷிப் சைக்ளோப் இருக்காரு அண்ட் சப்போர்ட் வந்து டாஸ்க் மாஸ்டர் இருக்காரு ஸோ நம்ம டேமேஜ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம கேபிள் தான் ஸோ பார்ப்போம் கைஸ் இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு
லாஸ்ட் கேம் பிளே ஸ்டேஜ் 9 ஃபார் நம்ம கேங். ஸோ என்னோட டீமில் நான் அதே டீம் தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். யா ஸோ பாருங்க இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் பண்ணுற நம்ம என்ன போகிறோன்னா கேபாலோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே தான், ஓகே ரொம்ப ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை.
அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பாசிட்டிவ் போயிடுவோம். ஸோ பாசிட்டிவ்ல எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவரோட சர்வை எபிலிட்டி தான். ஸோ அவரால் தாக்கு பிடிக்க முடியும். இப்போ எனிமி அடித்தாலும் கூட அவரோட சர்வை எபிலிட்டி வந்து குவைட் குட் அண்ட் ஆல்சோ ஹீலிங் ஆல்சோ குட். ஸோ இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் போயிடுவோம். ஸோ நெகட்டிவ்ல எனக்கு ரெண்டு பாயிண்ட் தான் என் கண்ணில் பட்டுச்சு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட டேமேஜ். ஓகே, ஸோ டேமேஜ் வந்து ரொம்ப ரஃபா இருக்கும் போது எனக்கு தோணுது கேஸ். ஓகே, மீன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா இல்லை டேமேஜ். ஸோ உங்களுக்கு எப்படி சொன்னா, ஏதோ ஃபாஸ்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மைல்ஸும் எடுத்துக்கோங்க, இன்னும் சில கேரக்டர்லாம் எடுத்துக்கோங்க, லெவல் 80ல வந்து ரொம்ப ஸ்மூத்தா போவோம் அந்த டேமேஜ். ஓகே, ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ரஃபா இருக்குது. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா ஸ்கில் டேமேஜ். ஸோ ஸ்கில் டேமேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப இம்பாக்டா இல்லைன்னு எனக்கு தோணுது கேஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம நீங்களும் கமெண்ட் சொல்லுங்க. ஓகே, அண்ட் நம்ம கேபிள் இருந்து இதுதான் கைஸ் என்னோட ஒப்பீனியன் நான் பார்த்து தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, அண்ட் ஃபார் த கேபிள் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேரக்டர் வந்து நீங்க டெஃபோ பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் எனக்கு தோணுது. பிகாஸ் இன்னும் அடிஷனல் பஃப்னா இருக்குது. ஸோ அதனால நீங்க டெஃபோ பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லா வருவாரு. ஸோ மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஓகே, அண்ட் மை ரெக்கமெண்டேஷன் ஃபார் திஸ் யூனிஃபார்ம், ஞாபகம் ஃப்ரீ டு பிளேயர், நான் இந்த யூனிஃபார்ம் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் குறைகள் இருக்கனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஓகே, ஸோ அது வந்து ஞாபகம். இஃப் நீங்க நான் ஃப்ரீ டு பிளேயரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த யூனிஃபார்ம் ட்ரை பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவரோட டேஃபோ வந்து இன்னும் நல்லா ஒர்க் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் மை யூனிஃபார்ம் ரிவ்யூ. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை அடுத்த கான்டென்ட் சந்திக்கிறேன். சி நெக்ஸ்ட் ஒன். டாடா, பை பை, அட்யூஸ் கைஸ்.